ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்பீக் டியூபர். உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள், என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கையில் மட்டும் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் வந்து பண்ணி பார்ப்போம், ஆனால் அது எல்லாமே தோல்வியிலே போய் முடியும். நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்த தருணம் வந்து உண்டா? கண்டிப்பாக நம்மளுடைய எல்லார் வாழ்க்கையிலையுமே அந்த ஒரு தருணம் வந்து நம்ம சந்திச்சுருந்துருப்போம். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். இந்த கதைக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இந்த கதைக்கு நானே ஒரு முடிவு வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் அதை விட ஒரு பெட்டராக ஹாப்பி எண்டிங் இதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஹாப்பி எண்டிங்கை வந்து கொடுக்கலாம். சரி, வாங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் கதைக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கதையில் ஒரு மான் இருக்குது. அந்த மான் வந்து கருவுற்ற நிலையில் இருக்குது. அது தன்னுடைய குட்டியை ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த குட்டியை ஈன்றெடுக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி வந்து தேடுது. தூரத்தில் ஒரு அடர்ந்த புல்வெளியை பார்க்குது. அது பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆறு ரொம்ப வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, நம்மளுடைய குட்டியை ஈன்றெடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் வந்து போகுது. அது பக்கத்தில் போனதுக்கப்புறமே திடீர்னு பார்த்தா அந்த இடமே வந்து இருட்டாகுது. கருமேகங்கள் வந்து அந்த காட்டையே வந்து சூழுது. ரொம்ப இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, மழை வரக்கூடிய தருணம் மாதிரி இருக்கு. சரி, இப்போ குட்டியை ஈன்றெடுக்கக்கூடிய தருணம் வந்து வந்துருச்சு, நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு அது வலது பக்கத்தில் வந்து பார்க்குது. அங்கே ஒரு வேடன் வந்து நிற்கிறான். சரி, இந்த பக்கம் வேடன் நிற்கிறான், அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்க்குது. அந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு புலி வந்து நிற்கிது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல, யோசிச்சுக்கிட்டே நிற்கிது. திடீர்னு பார்த்தா இதனுடைய வயிற்றில் வலி வந்துருச்சு. ஸோ அந்த குட்டியை ஈன்றெடுக்கக்கூடிய தருணம் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. சரி, வேற வழியே இல்லை, நம்ம பின்னாடி திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்குது. பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு அடர்ந்த காடு. அந்த காடுல காட்டுத்தீ பத்திக்கிட்டு இந்த மானை நோக்கி வந்து காட்டுத்தீ வந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த வேடன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா அந்த வேடன் ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு இந்த மானை குறிப்பாத்த நிலைக்கு வந்து நிற்கிறான். இந்த பக்கம் பசியோட இருக்கிற புலி தனக்கு ஒரு இறை கிடைச்சிட்டதா நினைச்சிட்டு மெல்ல மெல்ல அந்த மானை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த மானுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னு, மான் செத்துரும். அப்படி இல்லாட்டினா அது குட்டியை வந்து ஈன்றெடுத்துரும். அப்படியே குட்டியை ஈன்றெடுத்தாலுமே அந்த குட்டியும் மானுமே செத்துரும். சரி, இப்போ இந்த கதையை வந்து அப்படியே நிப்பாட்டிடலாம். இந்த கதைக்கு என்ன ஒரு நல்ல முடிவு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் பார்த்தோம்னா வேடன் வந்து அம்பை எய்ந்துக்கிட்டு அதை குறிப்பாத்து வந்து நிற்கிறான். இன்னொரு பக்கம் பசியோடு இருக்கிற புலி வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிது. பின்னாடி திரும்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டுத்தீ வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஆறு வந்து கடக்கவே முடியாத ஆறு வந்து மிக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, தப்பிச்சு எங்கிட்ட அது ஓடிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து தன்னுடைய குட்டியை ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஸோ இதால் தப்பிச்சும் ஓட முடியாது. சரி, இந்த கதைக்கு முடிவு என்னவா இருக்கும் இதை கேட்ட உடனேயே உங்களுக்கு தோணும்ல. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். 1, 2, 3, 4, 5. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ இந்த மானு எப்படிலாம் தப்பிக்கிறதுக்கு இதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் போனால் ஒன்று வேட்டைக்காரன் வந்து வேட்டையாடிடுவான். ஸோ இன்னொரு பக்கம் ஒன்று புலி கண்டிப்பாக வேட்டையாடிடும். முன்னாடி குதிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆற்றுல விழுந்து கண்டிப்பாக இறந்துடும். பின்னாடி வந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீக்கு வந்து இறையாயிரும் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு பார்ப்போம். சரி, இல்லை தன்னுடைய குட்டியை வந்து ஈன்றெடுக்கணும் அப்படின்னு நினச்சிச்சின்னா ஈன்றெடுத்தாலும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிழைக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த மானுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே தான் நீங்கள் ஆப்ஷன்ஸாக வந்து கொடுத்துருப்பீங்க. ஒரு சில பேர் கண்டிப்பாக இதை விட வித்தியாசமாக வந்து யோசிச்சிருப்பீங்க. நீ என்ன வேணாலும் கற்பனையை, உங்களுடைய கற்பனையை வந்து யோசிச்சு இந்த கதைக்கு வந்து ஒரு முடிவை வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது எது நல்ல முடிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கதைக்கு நான் ஒரு முடிவு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை சுற்றி உள்ள பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய குட்டியை ஈன்றெடுக்கிறதுலே அதனுடைய கவனத்தை வந்து செலுத்துது. ஸோ அந்த வேடனும் அந்த அம்பை விடுறதுக்கு தயாராகிட்டான். இப்போ மின்னல் வந்து தாக்குது. அந்த மின்னல் தாக்கியதில் வந்து பார்த்தோம்னா இந்த வேடன் வந்து கண்ணை இழந்துடுறான். ஸோ கண்ணை இழந்துட்டு அம்பை விடுறான். அம்பை விட்டதில் அவனுடைய குறி வந்து தப்புது. குறி தப்பியதில் வந்து பார்த்தோம்னா அந்த புளியை வந்து தாக்கிடுது அந்த அம்பு. ஸோ அந்த புளியுமே வந்து இறந்து போயிடுது. இப்போ காட்டுத்தீ வந்து இதை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஆல்ரெடி வந்து கருமேகங்கள் வந்து சூழ்ந்தனால மழை வந்து பொழியுது. மழை பொழிந்ததில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மழை வந்து காட்டுத்தீயை வந்து அணைச்சிருது. ஸோ காட்டுத்தீயை அணைச்சதுக்கப்புறம் ஸோ அந்த மானு வந்து ஒரு அழகான குட்டி மானை வந்து ஈன்றெடுக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுக்கும் இதை மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சுற்றி வந்து நடக்கும். அந்த பிரச்சனைகளை பற்றியும் நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, நம்மளுக்கு மட்டும் எப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ துயரங்கள் வந்து நடக்குது, அவருக்கெல்லாம் வந்து நல்லது நடக்குது, அவர்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அவருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி உள்ள பிரச்சனைகளை பார்ப்போமே தவிர நம்மளுடைய இலக்கை வந்து பார்க்க மாட்டோம். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி மட்டுமே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காமல் அதை எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட விட்டுட்டு நம்மளுடைய இலக்கை மட்டுமே நம்ம குறிக்கோளாக வச்சு அந்த இலக்கை நோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெற்றி கிடைக்கும்.
ஸோ இந்த கதையை நான் வந்து இன்டர்நெட்டில் படித்தேன், படித்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இந்த கதைக்கு எவ்வளோ ஹாப்பி எண்டிங் வந்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அந்த வேடன் வந்து அவன் மானை வேட்டையாடவே வரல, புளியை தான் வேட்டையாட வந்தான். ஸோ அவன் புளியை தான் நோக்கி குறி வச்சான். ஸோ புளியை தாக்கிட்டு அவன் புளியை எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த காட்டுத்தீய அதே மாதிரி மலை வந்து அணைச்சிருச்சு. ஸோ அந்த குட்டியை வந்து இந்த மான் வந்து ஈன்று எடுத்துருச்சு அப்படின்னு கூட ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம எண்டிங்காக கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தைரியமாக உங்களுடைய சுற்றி நடக்கிற பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களை தேடி வரும். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பாய்.